மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஷ் கிச்சன். இன்னைக்கு நாம ஜாஷ் கிச்சன்ல முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல எத்தனை முட்டை வேணுமோ அதை எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் நல்லா வெடிச்சதும் 1 ஸ்பூன் சீரகம் போடுங்க. இப்போ 1 ஸ்பூன் சோம்பு போடுங்க. வெந்தயம் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயம் இப்போ சேர்த்துக்கலாம். அதோடவே சின்ன வெங்காயம் 10 வந்து உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை 10 பல் பூண்டு உரித்து வச்சிருக்கேன், அந்த பூண்டும் இதில் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் 4 தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளியை வந்து இப்போ சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க, வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுங்க ஒரு வாட்டி. இப்போ ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ இதில் தனி மிளகாய்த்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போடுறேன். இது வந்து காரமும் நல்லா எடுத்து கொடுக்கும், கலரும் நல்லாயிருக்கும், அதனால் நான் இது சேர்த்துருக்குறேன். காரம் நிறைய இருக்கும், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தான் இது போடுறேன். மறுபடியும் நம்ம குழம்பு மிளகாய்த்தூளும் இதில் போட போகிறோம். இப்போ இதில் குழம்பு மிளகாய்த்தூள் நான் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து 1 மீடியம் சைஸ் லெமன் சைஸில் புளி எடுத்து அதை வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அது நல்லா கரைச்சி இப்போது புளி தண்ணி மட்டும் தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வந்து இப்போது இதில் ஊற்றிக்கலாம். இப்போது புளி தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம்.
நான் புளி தண்ணி வந்து ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேங்க. அது ஊற்றியாச்சு. இப்போது அது கூடவே இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. குழம்பு வந்து திக்காக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம முட்டை போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணும், அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது குழம்பு கொதிக்க கொதிக்க நம்மளுக்கு தண்ணி வந்து வத்திடும். அதனால் இன்னும் கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம வேக வச்ச முட்டையெல்லாம் இதில் போடலாம். இப்போ இந்த குழம்பு கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்ட பிறகு அதுக்கப்புறமா வேக வச்சுக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 10 முட்டை எடுத்துருக்கேங்க. முட்டை வந்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் முட்டை வந்து குக்கரில் தாங்க வேக வச்சேன். குக்கரில் கூட முட்டை வேக வைக்கலாம். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியறதில்ல. முட்டை வந்து குக்கரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அந்த ஓடெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு முட்டை வந்து குக்கரில் போட்டுட்டு முட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒரு 2-3 விசில் வச்சிங்கன்னா முட்டை வந்து வெந்துடும். இந்த பாருங்கள், இந்த முட்டைலாம் நான் வந்து குக்கரில் வச்சது தான். நம்ம பாத்திரத்தில் வச்ச மாதிரி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி முட்டை வந்து வேக வச்சு வச்சுக்கோங்க. உங்கள் விருப்பம் தான், நீங்கள் குக்கர்லேயும் வச்சுக்கலாம் இல்லை பாத்திரத்தில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த முட்டை வந்து நம்ம குழம்புல போடும்போது அந்த குழம்புலாம் இந்த முட்டையில் வந்து நல்லா ஊறணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி முட்டை ஃபுல்லாக இப்படி குத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா இப்படி குத்தி விட்டிங்கன்னா தான் அந்த 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 ஹோல்ஸில் வந்து ஃபுல்லாக முட்டையில் ஹோல்ஸில் வந்து இந்த குழம்புலாம் நல்லா ஊறிடும். நம்ம கட் பண்ணி அந்த மாதிரி போட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு தனித்தனியாக போயிடும் குழம்புல, அதனால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஃபோர்க் வச்சு நல்லா எல்லா முட்டையும் குத்தி விட்டுருங்க. குத்தி விட்டுட்டி வச்சிட்டிங்கன்னா குழம்பு கொதித்த பிறகு நம்ம அதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம வேக வச்ச முட்டையை வந்து இதில் போட்டுடலாம். இந்த முட்டை வந்து குழம்புல கொதிக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா ஒரு 2-3 முட்டை எக்ஸ்ட்ராவாகவே போடுங்க. ஏன்னா கேட்டுகிட்டே இருப்பாங்க பசங்க, நம்மளால் வைக்க முடியாது, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வேக வச்சு போட்டுக்கோங்க. இப்போ இந்த முட்டை வந்து இந்த குழம்போடு சேர்த்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுன்னா இந்த முட்டையோட கலரே வந்து மாறிடும். மாறி கொஞ்சம் டைட் ஆகிடும் முட்டை. முட்டையில் இந்த குழம்புலாம் நல்லா ஊறி முட்டையும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு மூடி போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இப்போது குழம்பு வந்து மூடி வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போது எப்படி இருக்குன்னு திறந்து பார்ப்போம். ஒரு தடவை மிக்ஸ் இன்னும் நல்லா சிம்மில் வச்சுருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், முட்டை வந்து நான் மூடி போட்டு போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை கழித்து எடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. இப்போது இதில் ஒரே 1 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க.
கடைசியாக போடுங்க, நல்லாயிருக்கும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் குழம்புலாம் நல்லா வத்திடுச்சு, நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள் முட்டையும் நல்லா குழம்புல வெந்துடுச்சு, முட்டையோட கலர்லாம் மாறிடுச்சு. பாருங்கள் நம்ம சீரகத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் அப்படியே சிம்பிளே இருக்கட்டும், சும்மா ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டோம்னா போதும். இப்போ சீரகத்தூள் போட்டு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க முட்டை குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த முட்டையோட இந்த குழம்பெல்லாம் முட்டையில் இந்த நல்லா ஊறி அந்த சோம்பு சீரகத்தூள் கடைசியாக போட்ட சீரகத்தூள் அது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்திருக்குதுங்க. இந்த முட்டை குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் இந்த வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்குங்க இந்த டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.